விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, உள்ளங்கையில் வரைந்தவரவ உன்னை என்றும் மறப்பதும் இல்லை, உள்ளங்கையில் வரைந்தவரவர் உன்னை என்றும் மறப்பதும் இல்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகம். ஆமே. இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷம் 2:11 வசனத்தை வாசிங்க. Praise God. இங்கே நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம், கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரண்டாம் மரணத்தினால் என்ன செய்வதில்லை, இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. இந்த வசனத்தில் இரண்டாவது மரணம், செகண்ட் டெத் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் டெத், நேச்சுரல் பர்த், பிசிக்கல் டெத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். டெத் என்று சொன்னால் பிரிவு, செப்பரேஷன் என்று பொருள். சரீர பிரகாரமாக ஒரு மனுஷன் உரையதனம் பிறப்பதும் பின்பு மறிப்பதும் எல்லா மனுஷருக்கும் நினைச்சப்பட்டிருக்கு, நியமிக்கப்பட்டிருக்கு. ஒன்ஸ் எவ்ரிபடி டை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் உலகத்தின் எல்லா பகுதியிலும் மக்கள் எத்தனை விதத்தில் மறிக்கிறார்கள், விபத்தில் மறிக்கிறார்கள், வியாதியில் மறிக்கிறார்கள், ஸ்தோத்திரம், சிறு வயது வரம்பில் வரம்பின்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையில் மக்கள் மறிக்கிறதை பார்க்கிறோம். பிசிக்கல் டெத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் செகண்ட் டெத், விச் இஸ் த செகண்ட் டெத், இந்த வசனத்திலே ஜெயம் கொண்டவன், ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் என்ன செய்வதில்லை, சேதம் உண்டாக்குறது. செகண்ட் டெத் மேக் எ கிரேட் லாஸ், எ கிரேட் ஹர்ட்னஸ், பெரிய சேதத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜெயம் கொள்ளுகிறவன், கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொள்ளுகிறவன் இவைகளினால் என்ன செய்வதில்லை, சேதப்படுவதில்லை. புதிய ஏற்பாட்டில் இரண்டாம் மரணம் இந்த செகண்ட் டெத் என்ற வார்த்தை சுமார் 4 இடத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:8, வெளிப்படுத்தல் 20:14, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21:8 வாசிங்களா, பாருங்க, ஒரு லிஸ்ட், பயப்படுகிற அபிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலை பாதகர்கள், விபச்சாரக்காரர்கள், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும், இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே. இந்த வசனத்தில் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கந்தம், இந்த இடத்துல யாரெல்லாம் பயப்படுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பயப்படு அபிசுவாசி, அருவருப்பான, குறைபாதகர், உபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர்கள், இதுக்கெல்லாம் டெஃபனிஷன் நமக்கு தேவையில்லை, ஏன்னா ஓப்பனாக இருக்குது. பொய் சொல்கிறவர்களை பொய்யர் என்று சொல்வோம், விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்களை விக்கிரக ஆராதனைக்காரன் சொல்வோம், விபச்சாரம் செய்கிறவர்கள் விபச்சாரக்காரன் சொல்வோம், சூனியம் செய்கிறவர்கள் சூனியக்காரன் சொல்வோம். ஸோ இப்படிப்பட்டவர்கள் இன்னும் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது 22:15 வசனம் கூட வாசிங்க. நாய்கள் சூனியக்காரர் என்று எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆ ஆ
நாய்கள் என்று சொல்லும் போது பின்மாற்றக்காரர்களுக்கும் கள்ள போதகர்களுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை, கள்ள தீர்க்க தரிசிகள். நாய்களும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நரகத்தில் தள்ளப்படுவதை செகண்ட் டெத் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்க 20:13-14 ஆகிய வசனங்களில் வாசிக்கும் போது வாசிங்க, சமுத்திரம் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, இது இரண்டாம் மரணம் என்று சொல்லப்பட்டது. மரித்தவர்கள் எங்க இருக்கிறாங்க? வேர் ஆர் த டெட்? அதாவது பாவத்தில் பாவிகளாக மரிக்கக்கூடிய மக்களுடைய ஆவி. ஒரு பரிசுத்தவான் மரித்தால் அவனுடைய ஆவி இளைப்பாறுவதற்கு தேவனிடத்தில் செல்கிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்கிறது. நாம் அதுக்கு அநேக சம்பவங்களை பார்க்க முடியும், ஏற்கனவே பார்த்துருக்கோம். நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு, அவன் மரிக்கும் போது அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் அவனுடைய ஆவி இளைப்பாறு செல்கிறது. ஏசாயா 59 நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுவார்கள். அவர்கள் ஆவி தேவனோடு இளைப்பாறுகிறது. அதே வேளையிலே கிறிஸ்துவை அறியாமல் துன்மார்க்கமாக வாழக்கூடிய மக்களுடைய ஆவி மரிக்கக்கூடிய நாளிலே 3 இடங்களில் இருப்பதாக பார்க்கிறோம். சமுத்திரம், பாதாளம், மரணம், 3 கம்பார்ட்மெண்ட். பொதுவாக சொல்லக்கூடிய இடம் பாதாளம், அதில் 3 கம்பார்ட்மெண்ட். இதில் அவரவருடைய அக்கிரமத்தினுடைய லெவலுக்கு ஏற்றபடி இந்த 3 இடங்களில் அவர்கள் அங்கே அந்த வேதனைக்குள் இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பாக இந்த 3 கம்பார்ட்மெண்ட்லேருந்து அவைகள் நியாய தீர்ப்புக்காக உயிர்த்தெழுந்து பாதாளம் ஒப்புவிக்கிறது, சமுத்திரம் ஒப்புவிக்கிறது. ஸோ அப்பொழுது ஒப்புவிக்கப்பட்ட அவர்கள் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக என்ன செய்தாங்க? நியாய தீர்ப்பு அடைந்து நரகத்தை அந்த அக்கினி கடலில் தள்ளப்பட்டார்கள். இது 2வது மரணம் என்று சொல்லப்பட்ட புஸ்தகம் அந்த இடத்துல பார்க்கும் போது அவர் எழுதப்பட்டபடியே தங்கள் தங்கள் கிரியையின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று சொல்லும் போது ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகளும் எழுதப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாடுகள் எழுதப்பட்டு வருகிறது. ஸோ இப்பொழுது பாதாளத்தில் தள்ளப்படுவதை, நரகத்தில் தள்ளப்படுவதை 2வது மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நரகத்தை குறித்து இன்றைக்கு பரிகசிக்கலாம் அல்லது அதை குறித்து சிந்திக்காமல் இருக்கலாம். வேதத்தில் வாசிக்கும் போது அந்த நரகத்தில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க, அதனுடைய வேதனை குறித்து ஒரு பயமுறுத்துவதற்கல்ல, இதை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதைக்காக இந்த வார்த்தையை போதிக்கிறேன். 20:10 வாசித்து பார்க்கும் போது பிசாசு மிருகமும் கள்ளத்தில் இடமாகி அக்கினியின் கந்தவமான கடலிலே தள்ளப்பட்டான். இரவும் பகலும், டே அண்ட் நைட், தே ஷல் பி டார்மெண்டட் ஃபார் எவர் அண்ட் எவர். சதா காலங்களிலும் அங்கே அவர்கள் கர்த்தர் வாதிக்கப்படுவார்கள். நரகத்தை குறித்து அதிகமாய் நம் ஆண்டவர் போதித்திருக்கிறார். இட்ஸ் எ ரியல் பிளேஸ், அது ஒரு உண்மையான இடம்தான். அநேக மக்கள் வேதத்தில் நரகத்தை குறித்து சொல்லியிருக்கிற உண்மையை மறுக்கலாம் அல்லது அப்படி இருக்க சாத்தியம் உண்டா என்று நினைக்கலாம். பட் இட் இஸ் எ ட்ரூ பிளேஸ். ஆண்டவர் அதனுடைய
ரியாலிட்டியை குறித்து பல இடங்களில் கூறியிருக்கிறார். கடந்த வாரத்திலே அதை குறித்து நாம் சற்று தியானித்தோம். அது இருண்ட தேசம், இட்ஸ் எ பிளேஸ் ஆஃப் அட்டர் டார்க்னஸ். அது அங்கு இருள் இருக்கிறது, அக்கினி இருக்கிறது, கந்தகம் இருக்கிறது. அந்த இடத்தை குறித்து பார்க்கும்போது அங்க பற்கடிப்பும் அழுகையும் இருக்கு. ஏன்னா அந்த நெருக்கத்து நிமித்தம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் பல்ல கடிச்சாச்சுன்னா எப்படி இருக்கும்? ஐயோ, உன்னால் நான் கட்ட, என்னால் நீ கட்டாய் என்று அங்கே பல்ல கடிக்கிறார்கள். நரகத்தில் போகும்போது அப்படியே கான்சியஸ் அற்ற நிலையில் மக்கள் இருக்க மாட்டாங்க, கான்சியஸ் இருக்கும். எல்லாம் உணர்ந்து அங்கே கத்தரை பார்க்கும்போது அவ்வளவு மோசமான இடம். அதுதான் ரட்சிக்கப்படாத மக்களுடைய கடைசி தலையெழுத்து, டிஸ்டினி. அதை ஆண்டவர் ஜனங்களுக்காக படைக்கல, யாருக்காக படைச்சாரு? விசுவாசிக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அங்கதான் எல்லா அசுத்தாவிகளும் தண்டிக்கப்படும். பிசாசு அங்கு உண்டு, கத்தருக்கு மயம் உண்டாவதாக. எல்லா அசுத்த ஆவிகளும் உண்டு. இன்னும் குறிப்பாக ஒரு வசனத்தில் நான் சொல்லி சுட்டி காண்பிச்சு, அங்கே புழுக்கள் என்ன செய்யாதான், ஆச்சரியமான இடம், தீ எரிது, அணையாத தீ, அவியாது, நரகத்தின் தீயை அணைக்கவே முடியாது. சதா காலங்கள் அது அக்கின் கடல் எரிந்து கொண்டே இருக்கும். ஆனால் அங்கே இருள் இருக்கிறது. நெருப்பெரிய இடத்துல எப்படி இருள் இருக்கக்கூடும்? அந்த அக்கினி தளல புழு சாகாமலும் அவியாமலும் இருக்கும்னு சொல்லப்படும். மார்க்கு சுவிசேஷம் 9:48 வாசிங்க. அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி புழு சாவாமல் இருக்கும். ஏசாயாவிலே புழுக்களே அவளுடைய படுக்கையாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. புழுக்களே படுக்கையாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The warm of hell die not. அருமையானவர்களே, சமீபத்தில் கண்டுபிடித்திருக்கிறாங்க, இந்த எரிமலை அப்படியே எரிந்து வெளியே வரக்கூடிய நேரத்தில் அந்த அக்கினி குழம்புல ஒரு வகையான புழுக்கள் உயிரோடு நெளிந்து வந்ததாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. The round worm were found. அதாவது ரவுண்ட் வார்ம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது அதனுடைய அளவு சைஸ் எல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். The round worm were found in several cold minutes. அதாவது சவுத் ஆப்பிரிக்காவில் பூமிக்கு அடியில் ஒரு 200 மைல் இந்த தங்கச் சுரங்கங்களை தோண்டும் போது அங்கே அந்த நெருப்பு அக்கினி, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 18 மைலுக்கு கீழே பூமியில் எல்லாமே அது அக்கினி குழம்பாகவே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட அந்த 2 மைலுக்கு தோண்டக்கூடிய அந்த பகுதிகளில் ஒரு ரவுண்ட் வார்ம்ஸ் என்ற ஒரு புழுவை கண்டுபிடித்திருக்கிறாங்க. எந்த நெருப்பிலும் அவைகள் சாகாத புழுக்கள். அக்கினி புலம்பு வரும்போது அங்கே இருந்து வருகிறது. சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட புழுக்கள் இந்த பூமியின் மேல் வந்து இந்த பூமிக்கு ஆபத்து வரக்கூடிய காலங்கள் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்திகிறிஸ்து காலத்தில் சில வாதைகள் வரும்போது சில வண்டுகள் வந்து மக்களை தாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வினோத காரியங்கள் இதெல்லாம் நடக்க இருக்கிறது. அது மட்டுமல்ல, விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் மைக்ரோபோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை வண்டு, ஒரு வகை புழுக்கள் மார்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பிளானட்டினுடைய ஆழத்தில் இருக்கிறதாகவும் கண்டுபிடித்திருக்கு. எப்படியும் கத்தரிக்கு சோ புழுக்கள் சாகாமல் இருக்கும். அப்படிப்பட்ட மோசமான ஒரு இடம்தான் நரகம். இந்த நரகத்தில் தள்ளப்படுவதைத்தான் செகண்ட் டெத் என்று வேதம் விவரிக்கிறது. நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே இரண்டாவது என்ற கருத்தில் ஒரு 5 வார்த்தைகளை தியானித்தோம். இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க இதை ஆசீர்வித்து தாரும். தேவ கிருபை அவரோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள். நல்ல பிதாவே.